ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இட்லி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் இட்லிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு பேட்ச் இட்லி கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான், ஆனால் இட்லிக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், இருந்தாலும் எக்ஸாக்டாக இட்லிக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த இட்லி குருமாவை 2 பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, 3 நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து வச்சுக்கோங்க. மல்லி இலை, மல்லி இலையுடைய தண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அரை மூடி ஃப்ரெஷ்ஷாக உடிச்ச தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில். அந்த தேங்காயை இப்போ கீறி எடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பே லீஃப் போட்டுக்கலாம், 2 பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய். இது எல்லாமே அதனோட அருமா வர வரைக்கும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமே கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வர வரைக்கும் இந்த மாதிரி வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்துடலாம். கூடவே மல்லி இலையுடைய தண்டுகளை சேர்த்துடலாம். அந்த தண்டுகளில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதை சேர்த்து வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். அது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம். 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, சோம்பு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய். இதெல்லாத்தையும் கிள்ளி சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா அரைப்படும். சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்காக. 4 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், 3 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக இதை பல்ஸ் மூடில் சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. தேங்காய் வரமிளகாய் எல்லாமே துருகின மாதிரி நல்லா துருவிடும். அதுக்கப்புறமே அரைச்சோம்னா நல்லா அரைப்படும். அதுக்காக தான் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி தக்காளியை பார்த்துடலாம், அடி பிடிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. அப்பப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு, இருந்தாலும் இன்னுமே நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வெந்துட்டு இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பரபரப்பாக இருக்க மாதிரி அரைச்சா தான் குருமா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். பருப்பு மத்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மேஷ் பண்ணுங்கள், இல்லைன்னா கரண்டியிலேயே நல்லா குழச்சி விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் விட்டு கலந்துடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை இருக்கனால நல்லா திக் ஆகும் குருமா. ஸோ கலந்து வைக்கிறது உங்கள் விருப்பம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி மாதிரி இருக்கும், பட் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமே ஆறுறப்போ பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே நல்லா தண்ணியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தக்காளிக்கு சேர்த்துருக்கோம். ஸோ லைட்டாக உப்பு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே இங்கே 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு. அதை தோல் உரிச்சு எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் உப்பு பத்தலைனா சேர்த்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி இதில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. மேலே மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம்னா உருளைக்கிழங்கு மட்டும்
ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.